வணக்கம். 4 மணி ஆச்சு, விடுகதை வந்தாச்சு, நானும் வந்துட்டேன், உங்கள் டெடியும் இதோ வந்தாச்சு. ஸோ இன்னைக்கான விடுகதை வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நேற்றுக்கான விடுகதைக்கான பதிலை வந்து சொல்லலாம், சரிங்களா? இரு, நான் பேசிட்டு வரேன், நீ அப்புறமா பேச. ஓகேங்க, ஃபஸ்ட் நான் பேசுறதுனால டெடி கோவம் வந்துடுச்சு போல். ஸோ இது பேசிட்டு வருதுங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன், பண்ணிங்களா? ஆ, என் வீடியோ பிடிச்சிருக்கா? எதையும் சொல்ல மாட்டீங்க, ஏன்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகேங்க, இது இது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு போல இருக்கு. ஓகே, இன்னைக்கான விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம், அது என்ன அப்படின்றதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம், அது என்ன? ஓகேங்களா? நேற்று என்ன விடுகதை சொன்னேன் சொல்லுங்க? அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி அழகாய் மணக்கும், அது என்ன அப்படின்றது தான் நேற்று நான் கேட்டிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணிங்க. சாம்பிராணி வந்து கல் கட்டியாக இருக்கும், நம்ம வந்து அதை அடித்து நொறுக்கி வந்து அனல்னால் நெருப்பில் போடுவோம், அது வந்து ஆவியாக அதனை நமக்கு வந்து அழகாக மணக்குது இல்லைங்களா, நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுலேருந்து. அதுதாங்க, அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி அழகாய் மணக்கும் சாம்பிராணி. ஸோ திங்க் பண்ணியிருந்தவங்களுக்கு, ரிப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சொல்ல தெரியாதவங்க வந்து சும்மா அவங்களோட தமிழோட தமிழ் ஆக்கத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ப்ளஸ் நம்ம நடைமுறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டே வரோம். நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம ஒரு சில வார்த்தைகளை வந்து, இப்போ இந்த அனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, முக்கியமாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஸோ விடுகதையாக நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஒரு திங்க் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி விடுகதை கேளுங்க வீட்டில், எனக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர்ஸ், சரிங்களா? நாளைக்கு உங்களை வேறு ஒரு விடுகதையில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். பாய்.